நம்ம இந்த பாடை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் தட்டி பார்ப்போம். இந்த பாடத்தை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தட்டி பார்ப்போம். அது குழந்தையா இருந்தா, இதே பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த ஷோல்டரை தான் ஃபர்ஸ்ட் தட்டுவோம். அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. உடனே நான் என்ன பண்ணுவேன்னா ரேடியல் பல்ஸ் செக் பண்ணுவேன், ரேடியல் பல்ஸ் செக் பண்ணுவேன். பிடிக்கலையா உடனே கரோட்டிட் பல்ஸ் நான் செக் பண்ணி பார்ப்பேன். கரோட்டிட் பல்ஸும் கேட்கவே இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம மூணு இதை காமிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி காலை இந்த இடத்துல வச்சுட்டு அவங்களோட மூச்சு காத்து ஏதாவது நம்ம காலில் தெரியுதா அப்படின்றத பார்க்கணும். இந்த வயிறு ஏறி இறங்குதா இந்த இடம், அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பல்ஸையும் செக் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 10 செகண்ட் தான் பார்க்கணும். ஓகே, 5 to 10 செகண்ட் தான். எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க முன்னாடி எடுத்து கால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் சிபிஆர் பண்ணணும். அது எப்படிங்கறது வந்து ப்ரொசீஜர் படி தான் பண்ணணும். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது. அப்போ நீங்க அந்த இடத்துல என்ன அந்த உயிரை சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் சொல்றேன். எல்லாருமே இதை வந்து நீங்க போய் ட்ரை பண்ணக்கூடாது, சரிங்களா? முடியாத பட்சத்துக்கு தான் சொல்றேன். ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு ஒரு 4 hours ஆகும், இல்ல ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் எல்லாரும் வந்து அதான் இதை ட்ரை பண்ணக்கூடாது. எல்லாருமே பிசிசியன் இல்ல நர்ஸ் அவங்கதான் அந்த மாதிரி தான் அவங்க ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட சொல்லி வைக்கிறேன். ஸோ இங்க நம்ம வந்து நிப்பிள் பகுதி இருக்கும் பாத்தீங்களா, இந்த நிப்பிள் இருந்து ஒரு கோடு போட்டு இந்த ஸ்டெர்னம் இங்க இருக்கும். இந்த நிப்பிளுக்கு ஒரு ஃபிங்கருக்கு கீழே வச்சு ஃபர்ஸ்ட் இந்த கைய ரைட் ஹேண்டா இப்படி வச்சுக்கணும், லெஃப்ட் ஹேண்டா உள்ள போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு உள்ள அழுத்தணும். எப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இதுல